நாம் தொடர்ந்து இந்த வேதம் போதிக்கும்படியான சத்தியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசி வருகிறேன். இது ஏதோ ஒன்று ரெண்டு நாட்களில கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்று நான் சொல்ல முடியாது. இது கற்றுக்கொள்வதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு விளங்கிக் கொள்வதற்கு நாட்கள் பிடிக்கும். ஆனால் கூட உங்கள் மத்தியில் எளிமையான விதத்தில் இதை குறித்து நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கிறிஸ்தவத்தினுடைய தூண்கள் நான்கு தாங்க. இந்த வேதமே இதில் தான் மையமாய் காணப்படுகிறது. நான் ஏற்கனவே இரண்டு தூண்களை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசியிருக்கிறேன். அதாவது முதல் தூண் என்பது பொதுவான கிருபை, பொதுவான கிருபை, ஜெனரல் கிரேஸ். அதாவது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என்ற பல கேள்விகளை நாம் கேட்கிறோம். ஒரு சிலர் பிறக்கும் போதே நல்ல வசதி வாய்ப்போடு பிறக்கிறார்கள், ஒரு சிலர் வறிய குடும்பங்களிலே பிறக்கிறார்கள், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அழகான தோற்றம், இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அழகில்லாத நிலை, நல்ல ஞானம், ஒரு சிலருக்கு ஞானம் இல்லை, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. இது எவ்விதம் யார் உண்டாக்கினது? தேவன் தான் இதை செய்கிறாருங்க. அவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன். வேதம் சொல்லுகிறது பொதுவான கிருபையை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். வசதி வாய்ப்புகள் இருக்குமான தேவனுடைய இரக்கத்தினால் செய்யப்படுகிற காரியம். ஆகவே தேவன் சர்வ ஞானமும் சர்வ அதிகாரம் உள்ளவராக அவருடைய திட்டத்தின்படி இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறார். ஒரு சிலர் நான் இவ்வளவு முயற்சித்தாலும் என்னுடைய வாழ்க்கையில தோல்வியே. ஒரு சிலர் சாதாரணமாக நல்ல நிலையில் முன்னேறிவிடுகிறார்கள். ஏன்? தேவனுடைய திட்டம், தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தினுடைய காரியம். உங்களுடைய வாழ்க்கையை கூட நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நிறைய சமயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத காரியங்களை சந்தித்திருக்கிறீர்கள், எதிர்பாராத சூழ்நிலைகள். தோல்வியா இருக்கலாம், வெற்றியா இருக்கலாம், அநேக சமயங்கள் ஏன் என்று கேட்கலாம். ஆனா இவைகளின் பின்னால தேவன் ஒருவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். நீங்க கேட்கலாம், ஒருவேளை ஒரு ஆண்டவர் அறியாத மனுஷன் செய்கிற தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, அல்லது அவங்க விக்கிரகத்தை போய் தொழுது கொள்கிறார்கள், எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி அது கிடைக்கப்படுகிறது. இது ஆண்டவர் தான் செய்கிறாருங்க. அதாவது இந்த உலகத்தில் தான் உண்டாக்கின சிருஷ்டித்த மக்களில் இரக்கமுள்ளவராக ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். ஒருவேளை ஆண்டவரை விசுவாசிக்காத ஒரு மனுஷனும் கூட ஆண்டவரிடத்துல ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கேட்டு பதிலளிக்க முடியும், பதிலளிக்கிறார். இது அவருடைய பொதுவான கிருபை. ஒருவேளை இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க, சில கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி கிருபை செய்கிறார். சில ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு இறங்கி கிருபை செய்கிறார். ஆகவே இது பொதுவான ரீதியில் மதம் மற்ற எதையும் சார்ந்து இல்லாமல் தேவன் எல்லாருக்கும் செய்கிற கிருபை. இது பொதுவான கிருபை. இந்த கிருபையில ஆண்டவர் தம்முடைய ஞானத்தை கொண்டு ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கிறார். ஒருவேளுடைய வாழ்க்கையில கீழான நிலை வைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரை கேட்க முடியாது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள்? கர்த்தர் நம்ம கேட்க முடியாது. அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். யாருமே நம்ம ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்க முடியாது. ஒரு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் ஒரு பாடலை பாடினார். எனக்கு ரொம்ப தமிழ் பாட்டு தான் ரொம்ப நல்லா பிடிக்குங்க. ஆனால் அந்த பாடல் அதிகமாக நான் வெளியே கேட்கல. அவருடைய மனைவி இறந்த பொழுது அவர் இந்த பாடலை பாடினார். ஏனென்று கேட்க எனக்கு உரிமை இல்லை, ஆனால் எதையும் தாங்கும் எதையும் தாரும்னு சொல்லி நல்ல ஒரு பாடலை பாடினார் அவர், நடராஜ முதலியார். அவ்விதமாக இதில் நம்ம யாருமே கேட்கவே முடியாதுங்க. யாருமே இதில் நம்ம கேட்க
முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், என்னன்னா, இந்த தேவன் தன்னுடைய இரக்கத்தின் அடிப்படையில் சர்வ ஏகாதிபத்தியம், அவருக்கு எல்லா உரிமை உண்டு. இந்த உலகத்தை படைத்தவர் அவர், உன்னையும் என்னையும் படைத்தவர் அவர். ஆகவே நம் பேரிலே முழு அதிகாரம் அவருக்கு உண்டு. இதில் விசேஷித்த கிருபை என்று இன்னொன்று இருக்கிறது. இது ஃபஸ்ட்டு பில்லர், தேவனின் பொதுவான இரக்கத்தை நாம் பார்க்கிற. இரண்டாவதாக அங்கு நாம் பார்ப்பது, இதில் சர்வ தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தது நீங்க பார்த்தீர்களானால், இரண்டாவது தூண், சிறப்பான கிருபை, ஸ்பெஷல் கிரேஸ். ஒருவேளை நீங்க இதை யோசிக்கலாம், இது என்னங்க, இந்த உலகத்துல ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக, தன்னை வெளிப்படுத்தும்படியாக, தன்னை அறிந்து கொள்ளும்படியாக சிலருக்கு அவர் இந்த விசேஷத்த கிருபையை கொடுக்கிறார். எல்லாரும் அவரை அறிந்து கொள்ள முடிவதில்லை, அறிந்து கொள்வதும் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். வேதம் அதை போதிக்கிறது. என்ன கேட்டால் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்படி ஆண்டவர் செஞ்சார் தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமருக்கள் நிருபத்தில் அங்கே தெரிந்து கொள்ளலின் சத்தியம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ரோமர் 5:9 அதிகாரத்தை பாருங்களேன். ஆண்டவரே இங்கே சொல்கிறார், பவுல் தான் இதை எழுதுகிறாரு, வேதத்தில் இதெல்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை குறித்து சிந்தித்து பார்ப்பதில்லை. ரோமருக்கள் நிருபம் 9:10 பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ரெண்டு பேரை ஒப்பிட்டு பேசுகிறார். ஒருவன் யாக்கோபு, இன்னொருவன் ஏசா. இந்த ரெண்டு பேர் யாருன்னு சொன்னால், யாக்கோபினுடைய ஈசாக்கினுடைய பிள்ளைகள். இங்கே 9 அவர் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது தெளிவாக சொல்றாருங்க, இதில் ஒளிவு மறைவே இல்லை. ரோமர் 9 புதிய ஏற்பாட்டில் 217 பக்கத்தில் ஒன்று சொல்றாரு. அங்கே இவ்விதமாக 15 எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். இது ஆண்டவருடைய விருப்பம். யார் மேல நான் இரக்கமாயிருக்கணும்னு நினைக்கிறேன் அல்லது உருக்கமாக இருக்க நான் விரும்புகிறபடி நான் செய்வேன் என்று கேட்டால், எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் சொல்றாரு 11 மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் குயவனுக்கு அதிகாரம் இல்லையா? அவன் நினைச்சா, இந்த பாத்திரத்தை ஒரு சாதாரணமான காரியத்துக்காக செய்கிறேன், ஒருவேளை இந்த சொப்பு ஒரு கழுவும்படியான இடத்துல, இன்னொரு அருமையான பாத்திரத்தை சமைக்கிற இடத்துல, இது அந்த களிமண் குயவன் கையில் இருக்கிற அவன் விரும்புகிறபடி அவன் எதை வேணாலும் செய்யலாம். அப்படி ஆண்டவர் செய்கிறேன்னு சொல்றாரு. இதில் நீங்களும் நானும் கேட்க முடியாது, வேதம் அதுதான் சொல்லுது. அந்த ரோமர் 9 அவர் அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றாரு. இங்கே என்ன சொல்றாருன்னா, ரோமர் 9:11 10 வாசிக்கிறேன். இங்கே சாராள் ஈசாக்கினுடைய மனைவி, அவள் அங்கு அவளுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள், ட்வின்ஸ். அப்போ 10 ரோமர் 9:10 இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகி ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபக்காள் கற்பகுதியான போது, ரெபக்காள் பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், பிள்ளைகளை இன்னும் பிறக்கல, அவங்க நல்லதும் செய்யலை தீமையும் செய்யலை, ஆனா கூட ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவளே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு கூலியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. இன்னுமே பிள்ளைகள் பிறக்கல, நல்லது தீமை எதுவுமே செய்யல, ஆண்டவர் சொல்லிட்டாரு மூத்தவன்
இளையவனுக்கு ஊழியம் செய்வான். அப்படிதான் ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. இன்னும் கூட அவர் சொல்றாரு, அங்கே நீங்க பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல, அப்படியே யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன், ஏசாவை நான் புறக்கணிச்சிட்டேன்றாரு. நம்ம அவரிடத்துல கேட்க ஒரு அதிகாரமும் இல்லை. நான் வேதம் தெளிவா சொல்லுகிற உண்மை அதுதாங்க. நான் வேற எங்கிருந்தும் பேசல, வேதத்துல தான் பேசுறேன். ஆகவே இந்த உலகத்துல ரட்சிக்கப்படும்படியாக தேவன் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள், மீதி ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பது உண்மை. இதை குறித்த பின்னால நான் விளக்கங்களை எல்லாம் சொல்றேன். அப்ப ஏன் நீங்க போய் இவ்வளவு கடுமையா ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு, அதை பத்தி நான் பேசுறேன். இப்படி பல காரியங்களை குறித்து ஒருவேளை நீங்க இதை மாத்திரமே தப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட மக்களை கத்த தெரிந்து கொண்டு அவர்களுக்காக இந்த உலகத்துல செயல்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இது வெறுமையான கிறிஸ்தவர்கள் என்று அல்ல, அவருடைய ஆவியானவரை கொண்டு உள்ளங்களை மாற்றி செயல்படுகிற மகத்துவமான செயல். இந்த வேதம் முழுவதுமாக அதைத்தான் சித்தரிக்கிறது. அவருடைய வாழ்க்கையில செய்யும்படியான பல காரியங்களை குறித்து இந்த வேதம் சொல்லும்படியான பல காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி காண்பிக்கிறேன். இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய அதிமுக்கியமான ஒரு கேள்வி உண்டு. இப்படி பாத்தீங்கன்னா இங்கே அவிதமாக இந்த இரண்டாவது சிறப்பான கிருபை, இன்றைக்கு நான் மூன்றாவது சிறப்பான கிருபையை பார்க்கிறேங்க. இயேசு யாருக்காக மரித்தார்? இயேசு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக மரித்தாரா, அல்லது வேதம் சொல்லுகிற அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக மாத்திரம் மரித்தாரா? இது ரொம்ப ஒரு விகற்பமான ஒரு காரியம். ஏன்னா இதை நான் ரொம்ப நாளாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம். நான் ரொம்ப நாள் இதை இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியல. ஆனால் கூட பரிசுத்த ஆவியா என்னோடு கூட பேசின பொழுது அதை விளங்குதலுக்குள்ளாக வந்தேன். இது ஒரு விந்தையான போதனை என்று நீங்கள் நினைத்திட வேண்டாம். இதுதான் வேதம் போதிக்கிற போதனை, இதுதான் இந்த பைபிள் சொல்லுது. ஏசாவை நான் புறக்கணிச்சிட்டேன், யாக்கோபை நான் சிநேகித்துட்டேன்ட்டாரு. ஆகவே நம்ம அவரிடத்துல சொல்ல முடியாது. இந்த உலகத்துல ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக செய்திருக்கிற காரியங்களை வேதம் தெளிவா சித்தரிக்கிறது. இதை குறித்து நான் வேற எங்கும் இல்லை, வேதத்திலிருந்து அவங்களிடத்துல நான் சொல்ல போறேன். வேதம் தான் இதை சொல்லுது, நான் வேற எங்கேயும் உங்களுக்கு காமிக்கல. ஆனா இதனுடைய மகத்துவம் மிகப்பெரியது. உங்களை இங்க நினைக்கலாம், ஐயோ இந்த சத்தியமானது, இது வித்தியாசமா இருக்கு, இது ஒரு கள்ள உபதேசம் கூட நிறைய பேர் நினைச்சிடுறாங்க. ஆனா அப்படி இல்லை, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்லை, வேதம் சொல்லுகிறதை உண்மை என்று அறிந்து கொண்டேன். என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஜீவனுள்ளதாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில விதமான ஒரு உந்துகோலாக இருக்கு என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து வாழ என்னை தூண்டுகிற சத்தியம் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில சாட்சியா சொல்ல முடியும். அவை எடுத்த உடனே இந்த சத்தியத்தை குறித்து நீங்கள் வேறு விதமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இயேசு யாருக்காக மரித்தார் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். வேதம் தெளிவாக சொல்லுகிற உண்மை என்னவென்றால், பாவத்தினாலே எல்லோரும் இழுக்கப்பட்டு போனார்கள். நம்ம தெளிவாக கடந்த வாரங்களை கூட சொன்னேன், பாவத்தினால எல்லாருமே தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். ஆதாம் முதல் இன்றைக்கு பிறக்கிற குழந்தை வரைக்கும் அங்கு தேவனுடைய கோபாக்கினை சுமக்கிறவர்களாக வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு நிருபத்தில் நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன், பாருங்க. ரோமருக்கு நிருபத்தில் வேதம் தெளிவா சொல்லுகிறது, இங்கு எல்லோரும் பாவம் செய்து. அங்கே ரோமருக்கு நிருபம் 3:23 வசனத்துல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். ஆண்டவர் மனுஷனை ஒரு மகிமைகரமானவனாக உண்டாக்கினது உண்மைதான். அழகான பரலோகத்தை போன்ற ஏதேன் தோட்டத்தில் வைத்தது உண்மைதான். அவன் தேவனோடு உலாவி வாழ்ந்து கொண்டிருந்த அருமையான ஒரு மோட்ச வாழ்வு இருந்தது உண்மைதான். ஆனா பாவத்தினால அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான். அவர்களுடைய பின் சந்ததியான நாம் இன்றைக்கு அதே நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாய் போன நிலையில் ஆண்டவர் அங்கே என்ன செய்திருக்கலாம்? ஒருவேளை எல்லாத்தையும் சரி, எல்லாம் நரகத்துக்கே போகட்டும்னு விட்டுருக்கலாம். ஆனா அவர் விடல.
என்ன பண்ணாரு? ஒரு கூட்ட மக்களை ரட்சிக்கும்படி தெரிந்து கொண்டார். இது எப்பன்னு சொன்னா, உலகமே உண்டாகிறதற்கு முன்னாகவே, உலகமே உண்டாகிறதுக்கு முன்னாலவே, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாலவே, மனுஷனில் பாவம் உண்டாகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் இதை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியருக்கிண நிருபத்தில் இங்கு வேதம் தெளிவா சொல்லுகிற ஒரு உண்மை இது. எப்படி தேவன் சர்வ ஞானம் உள்ளவர்? எபேசியருக்கிண நிருபம் 1:4 யாராவது வாசிங்களே. தமக்கு மண்ணு புதிய ஏற்பாட்டில் 263 பக்கத்தில் இந்த வசனத்தை நீங்கள் தயவுசெய்து கவனமாக பார்க்கணுங்க. தமக்கு முன்பாக, அது ஆண்டவருக்கு முன்பாக, நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கும், குற்றமே இல்லாத மக்களாக நாம் காணப்படும்படிக்கும், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுது. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவர் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டார். எவ்விதமான மக்களை? குற்றமில்லாத வாழக்கூடிய, அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். நான் சொல்றது கிறிஸ்தவர்கள் அல்ல, நான் சொல்லுகிறது இருதயம் மாற்றப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், தேவனுடைய நாமத்தினால உண்மையான சாட்சிகளாய் வாழக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய கிருபையோடு இந்த உலகத்தில் போராடுகிறவர்கள். இதை பற்றி நாம் இன்னும் அதிகமாக பார்க்க வேண்டியது நிறைய, ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. ஆனால் ஒன்று உங்கள் மனசில் பதிய வைக்க விரும்புகிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னாகவே அவர் செஞ்சிட்டார் இதை. நீங்களும் நானும் கேட்க முடியாது, ஏன் ஆண்டவரே எல்லாத்தையும் என் நரகத்துக்கே விட்டுருக்கலாமே, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்க முடியாது. அறுபடி செய்யலை. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அங்கே ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் அடுத்து பார்க்கிறோம். அடுத்தது என்ன பார்க்கிறோன்னு சொன்னா, இங்க பாருங்க, எபேசியர் 1:12 கூட, எபேசியர் 1:12 கூட இங்கு எவ்விதமாய் சொல்லப்படுகிறது என்பதை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் இதேதான் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தமது சித்தத்தின், கவனமா பாருங்க, தமது சித்தத்தின், அதாவது அவருடைய சித்தம், ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஏன்? வேதம் தெளிவா சொல்லுகிறது தெரிந்து கொள்ளலின் சத்தியமானது உண்மை. ஆகவே இயேசு கிறிஸ்து இவ்விதமாக தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னும் மற்ற எழுதின சுவிசேஷத்தில் 1:21 கூட நீங்க வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது எல்லா மனுஷருடைய பாவங்களை நீக்கும்படியாக அல்ல. இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? மற்ற எழுதின சுவிசேஷத்தில் 21 யாராவது வாசிங்க. மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவத்தின் என்று, பாவத்தின் ஆக்கினையிலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து, பாவத்தினுடைய சுபாவத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆகவே அவருக்கு இயேசு என்று பெயரிடு. எல்லா மக்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிப்பார்னு வேதம் சொல்லல, தமது ஜனங்கள். ஆகவே இங்கே அவருடைய ஜனங்கள் யார்? நம்ம எல்லாருமே அவருடைய ஜனங்கள் தான், சிருஷ்டிப்பில அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது அவருடைய ஜனங்கள் யூதர்களா? இல்ல, யூதர்கள் தான் இயேசுவை சிலுவை அறைந்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். அவை தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த உலகத்துல இவ்விதமான காரியங்களை செய்கிறார். நான் இதெல்லாம் சொல்லி முடிச்ச பின்பாக இயேசு யாருக்காக மரித்த என்பதை குறித்து நீங்கள் நிராணித்து அறிந்து கொள்ளலாம். இன்னுமாக நீங்க யோவான் 10:14 இயேசு என்ன சொன்னார்? இது நான் சொல்றது இல்லை,
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் போதித்த சத்தியம்தான். ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது ஐயோ இதுன வித்தியாசமா இருக்கே, நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இதுதான் வேதம் போதிக்கிற மெய்யான சத்தியம். இந்த சத்தியமுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலை கொடுக்கக்கூடிய சத்தியம். யோவான் 10:14 நீங்க வாசிப்பீர்களானால், இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லும்படியான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 14:15 நீங்க வாசிப்பீர்களானால், இங்கே தேவன் தெளிவாக சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், என்னுடைய பிதாவை நான் அறிந்திருக்கிறது போல, என்னை பிதா அறிந்திருக்கிறது போல, நான் என்னுடையவைகளை அறிந்தும் மக்களிடத்தில் சொல்றார், என்னுடைய ஜனங்கள் யார், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொண்ட ஜனங்கள் யார் என்பதை இங்கே அவர் சொல்றாரு. என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அதாவது மெய்யான ரட்சிப்புள்ள ஒரு வாழ்க்கையில தேவன் அவர்களை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனை அறிந்திருப்பார்கள், தேவன் யார் என்பதை அறிந்திருப்பார்கள், தனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை அறிந்திருப்பார்கள், தேவன் மூலமாக அவர்கள் பெற்றிருக்கிற மெய்யான ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை அவர்கள் கொண்டவர்களாய் காணப்படுவார்கள். அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் மெய்யாலுமே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று சாட்சியிடக்கூடிய உன்னதமான ஒரு வாழ்க்கையானது காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில சும்மா அறகுறையாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கை இல்லை. இதுல மெய்யாலுமே தேவனானவர் உன்னுடைய வாழ்க்கையில அவரோடு கூட இருந்து செயல்படுகிறவராய், பரிசுத்த ஆவியானோடு கூட இருந்து செயல்படுகிற மகத்துவமான வாழ்க்கையின் மூலமாக இதுவே வழியில நடவுகள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பாய். உடைய வாழ்க்கையில பாவத்தின் மேல விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். உடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தினுடைய அற்பமான காரியங்களுக்காக நீ நாடி ஓடுகிற மனுஷனா இருக்க மாட்டாய். ஒரு ஜீவனுள்ள ஒரு துடிப்புள்ள வாழ்க்கை வாழுகிற நபராய் இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கைக்குரிய அந்த மெய்யான ஜீவனுள்ள வாழ்க்கை அவர் கொடுக்கிறார். ஆகவேதான் சொல்றார், என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்ன உங்களுக்கு தெரியும், நான் அவருடைய இரட்சகர் என்பதை அவளுக்கு தெரியும், நான் அவர்களுக்காக ஜீவனை கொடுத்து என்பதை தெரியும், எனக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படும் என்பதை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதை அடுத்து நீங்க பாருங்க, இன்னமாக வேதம் சொல்லுகிறது 10:27 இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் 10:27 அவர் சொல்றாரு, என் ஆடுகள் நான் தெரிந்து கொண்டவர்கள், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய சத்தியத்தை நேசிக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. 28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். I give eternal life to them. அவங்க இந்த உலகத்தில் பரலோகத்தினுடைய உண்மையான ருசியை காணுகிறவர்களாகவும் பரலோகத்தினுடைய பிரஜைகளாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை கொண்டவர்களாய் காணப்படுவார்கள். ஏன்னா I give eternal life to them. நித்திய ஜீவனை அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த நித்திய ஜீவனை பெற்ற ஒரு வாழ்க்கை அவர்களுக்குள்ளாய் காணப்படும். இந்த உலகத்தில் நம் நடிக்க வேண்டியது இல்லைங்க. உன்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே குறிக்கோள் இயேசு, அவருக்காக நான் வாழ்வேன். இந்த ஜீவனுள்ள ஒரு ஆண்டவர் இயேசு தெளிவா சொன்னாரு, what a certainty it is, எவ்வளவு நிச்சயமா பேசுறாரு பாருங்க, நான் அவைகளை அறிந்திருக்க அவைகள் என்னை அறிந்திருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளின் பின் செல்லுகிறது. அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே 28 அவர் அதைதான் சொல்றாரு. பாருங்களேன் என்ன சொல்றாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அடுத்தது பாருங்களேன், 10:29 அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் ட்ரையன் காட் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த வேதத்தில் நாம் ரொம்ப நான் அதை குறித்து உங்கள் மத்தியில் ஏன்னா நீங்கள்
இந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள அது உங்களுக்கு விளங்குன்ற எனக்கு தெரியாதனால அதை நான் ரொம்ப விவரிக்க முடியல. ஆனால் கூட பிதாவானவர் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அவர்களை குமாரனுக்கு கொடுக்கிறார். இவர்கள் அழிந்து போன ஆத்துமாக்கள், இவர்கள் நரக ஆக்கினைக்குரியவர்கள், இவர்களை மீட்கும்படியாக இவர்களுடைய நரக தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக முன்வரும்படியாக முடியுமா? குமாரன் ஆகவேதான் இதோ நான் வருகிறேன், இவர்களுக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன், இவர்களுக்காக அவர்கள் அனுபவிக்க வேண்டிய நரகத்தை நான் அனுபவிக்கிறேன், அவர்களுக்காக நான் பாடுகளை படுகிறேன். ஆகவேதான் அந்த அங்கே சிலுவையின் வேதனை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் செய்து முடித்த அந்த காரியத்தை அவருடைய மனதில் நான் பதிய வைக்கிறேன். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கு, இது என்ன வித்தியாசமாக இருக்கு. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இது தேவ பலன், த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் டு லிவ் எ விக்டோரியஸ் லைஃப், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு அதற்கு பலம். ஆகவே திருத்துவ தேவன் பிதாவானவர் தெரிந்து கொடுத்து கொடுத்தவர்கள் தான். ஆகவேதான் அவர் சொல்றாரு முன்னால வசனம், அவைகளை எனக்கு தந்த என் பிதா. இதை யாரு கொடுத்தது? பிதா தான் கொடுத்து. அடுத்த வசனம் பாருங்க 26ல, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். இதையும் சொல்லிட்டாரு, நீ ஒரு மெய்யான விசுவாசியாக இல்லை என்று சொன்னால் உனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை பைத்தியமாய் தோன்றலாம், இது அற்பமாக எண்ணப்படலாம், இது பிரயோஜனமில்லை எண்ணப்படலாம். ஆனால் எனக்கு இது ஜீவ பலன். ஒரு பாவத்தின் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் என்னை விடுதலையாக்கின தேவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் இது எனக்கு. தேவனுடைய விசுவாசத்தை கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் இது இந்த சத்தியமானது அவர்கள் பிடித்துக் கொண்டு பின்பற்றக்கூடிய அவருடைய வாழ்க்கையினுடைய ஜீவனா மரணமா என்பதனுடைய காரியம். இயேசு சொன்னார், அதான் சொன்னாருங்க. அங்கே பாருங்க 10:26 அதுவும் சொல்லிட்டாரு, என் ஆடுகள், 10:26 வச்சனாரு யோவான் 10:26, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். இட் வாஸ் அ பிளைன் பிரீச்சிங், ஒளிவு மறைவு என்பதில்லை. என்னுடைய ஆடா நீங்க இல்லாததுனால உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை, உங்களால் என்னை சார்ந்து கொள்ள முடியவில்லை, உங்களால் என்னை பின்பற்றி வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை முழுமையாக சார்ந்து கொள்ளக்கூடிய அமிதமான ஆழமான உணர்வு உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. என் ஆடுகளா இல்லாத, ஒருவேளை என் ஆடு நான் ஒரு பெயர் கிறிஸ்தவ பெயர் வச்சிட்டா இல்லை, அது ஆடு இல்லை. சர்ச்சுக்கு போனா இல்லை, அல்லதுனுடைய வாழ்க்கையில நீ உன்னை விசுவாசி என்று அழைத்துக் கொள்ளுகிற அதுவும் இல்லை. என்ன ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அருமையான சோதனேஸ்வரனுடைய வாழ்க்கையை சிந்தித்துப்பா. ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் என்பது, சிலுவை பற்றி உபதேசம் என்பது அவனுக்குள்ளாக ஒரு பற்றி கொள்ளுகிற, ஒருவேளை கடலில் மூழ்கி கொண்டிருக்கிற மனுஷனுக்கு அவன் தப்பி விழும்படியான ஏதாவது ஒரு தடயம் இருக்குமானால் எப்படி அவன் பற்றி கொள்ளுகிறான்? இன்னொரு மனுஷன் I don't care. ஆகவேதான் இயேசு தெளிவா சொல்றார், என்னுடைய பிதா கொடுத்தவர்கள். இன்னும் பாருங்க அடுத்தது பகுதி பாருங்க 13:48 அப்போஸ்தலர் 13:48, வேற எங்க இருந்தும் நான் பேசலையே, வேதத்திலிருந்து தான் நான் பேசுறேன், வேதத்திலிருந்து நான் சொல்றேன், வேற நான் புதுசா உங்களுக்கு நான் சொல்லல, இதுதான் சத்தியம். இங்க வேதம் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 13:48 அங்கே ஆண்டவருடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது அவர்கள் கேட்க விரும்பல, அப்ப ஒன்னே ஒன்னு சொல்லிட்டாரு. பின்னால பகுதியில் 182:48 நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ
அவர்கள் இந்த சத்தியத்தை விசுவாசித்தார்கள், மற்றவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆமையால் இதுதாங்க உலகம், இதுதான் சத்தியங்க. என்ன கேட்டா கிருபையின் சத்தியம் மிக விலை கிரயம் செலுத்துகிற சத்தியம். ஒன்னா உன்னுடைய வாழ்க்கையின் இயேசுவின் பைத்தியகாரனா மாற்றும், அல்லது இயேசுவுக்கு புறம்பான மனுஷனாய் மாறி நிறுத்தும். இவ்வளவுதான், இதுல வித்தியாசமே இல்லை. பைத்தியகாரனா பைத்தியகாரன் அல்ல, இயேசுவுக்காக வாழுக வேண்டும் என்ற அந்த ஆதாங்கமும் அர்ப்பணிப்புடைய வாழ்க்கையில தாராத தீராத தாகமாய் காணப்படும். உடைய வாழ்க்கையை தேவன் கட்டுவார். இதுதாங்க ரட்சிப்புங்கிறது, இதுதாங்க ரட்சிப்பின் காரியம் என்பது. ஆகவே இயேசு சொன்னார், நீங்க என்னை விசுவாசிக்க மாட்டீர்கள், நித்திய ஜீவனுக்கு யாரு நியமிக்கப்பட்டவர்களோ அவர்கள் மாத்திரமே விசுவாசிப்பார்கள். அடுத்தது நீங்க பாருங்களேன், வேதம் தெளிவா சொல்லுகிறது 17:6 வசனத்துல, அதே யோவான் 17:6 இயேசு கிறிஸ்து அங்கே தெளிவா சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமையாலே இது வேதம் போதிக்கிற சத்தியம். நான் தயவு செய்து வித்தியாசமா, இயேசு கடைசியா சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் ஜெபித்த ஜபந்தான் இந்த 17 அதிகாரம். அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். அந்த நேரத்தில் 1 வசனத்தில் இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேளை வந்தது, நான் சிலுவையில் மரிக்க வேண்டிய வேளை வந்தது. ஓ தெய்வகுமாரனுடைய பாடுகள், அவருடைய வேதனைகள், கெஸ்மேனே தோட்டத்தில் அவருடைய பட்ட பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பிதாவின் வேலை வந்தது. அவை பிதாவினோடு கூட அவர் பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம். 6 பிதாவினிடத்துல ஒன்னு சொன்ன 6 யோவான் 17 பிதாவை நோக்கி ஜெபித்த பொழுது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். பிதாவே, நீர் இந்த உலகத்துல உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக யாரை தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்தீரோ அவர்களுக்கு நான் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். மற்றவர்கள் கேட்டாங்க ஆனா விசுவாசிக்கல, மற்றவர்கள் கேட்டாங்க ஆனா இயேசுவை நம்ப முடியவில்லை. இன்னும் அடுத்து நீங்க பாருங்களேன், இனமாக யோவான் 17:8 கூட நீங்க பார்த்தீர்கள். ஆனால் இவ்விதமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம், நான் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவளுக்கு கொடுத்தேன். இயேசு வேற ஒண்ணுமே சொல்லல, அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பேன் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இன்னும் நீங்க அடுத்த பகுதியை பார்த்தீர்களானால் 9 பாருங்க, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. ஆண்டவரே, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளல. அப்ப நீங்க உலகத்தை வெறுத்தாரா? இல்ல, உலகத்தை இரக்கமுள்ளவரா இருந்தார். இன்னைக்கும் என்னைக்கு உனக்கு நல்ல பலன், ஆரோக்கியம், சுகம், வசதி, வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்திருக்கிறவர் இயேசுதானே. ஒருவேளை நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், ஆனா உனக்கு இவள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அவர் இரக்கத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார். இயேசுவன் நம்புறதுனால அல்ல, அவர் இரக்கத்தினால் கொடுத்திருக்கிறார். இன்னொரு விக்கிரகத்தை தொழுது கொண்டிருக்கிற மனுஷன் இருக்கிறான், அவர் என்னை விட நல்லா இருக்கார், வசதியா இருக்கார், குடும்பத்துல ரொம்ப செழிப்பா இருக்காங்க, அதுவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது தான். சர்வேகாதிபத்தியத்தின் தேவன். சில கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, ஓ என்ன பாருங்க, எங்களுடைய பிள்ளைகள் அப்படி படிச்சுட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, ஆகவே ஆண்டவர் எங்களோடு கொடுக்கிறார், கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். ஆனா விசேஷித்த கிருபைக்கு தான் இங்க நான் பேசுகிறேன். விசேஷித்த கிருபைக்கு தெரிந்து கொண்டவர்களை தான் இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார். உலகத்துக்காக விசேஷித்த கிருபையின் அடிப்படையில் நான் ஜெபிக்கல ஆண்டவரே. இயேசு இந்த உலகத்துல வியாதியோடு வந்தவர்கள் பார்த்து மனது உருகினார், அவரை தொட்டார், சுகப்படுத்தினார்,
குஷ்டரோகிகள் வந்தார்கள், உமையர்கள் வந்தார்கள், செவிடர்கள் வந்தார்கள். அவர் ஒரு சிருஷ்டிகராக அந்த இடத்துல அவர்கள் மேல இறக்கமிட்டு செயல்படுகிறார். நீயும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்பாரு, ஆனா உடைய வாழ்க்கையில ரட்சிப்பு முக்கியம் இல்லைங்களா? இந்த உலகத்துல என்ன பரலோக ராஜ்யத்துக்கு நீ போவையா இல்லையாங்கிறதான் கேள்வி. இந்த உலகத்துல நீயே வரல, நீயா வந்த, நானா வந்த, இல்லை எப்படி வந்த எனக்கு தெரியாது. யார் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தினது யார் எனக்கு தெரியாது. நான் எப்படி வந்தேன்? இதை செய்தவர் ஒருவர் உண்டு. ஏன் என்னுடைய வாழ்க்கையில விதமான ஒரு மாற்றம்? எங்கேயோ ஒரு சேரியில பிறந்து வளர்ந்த மனுஷனை, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து வேதத்தை போதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் மாற்றினது எப்படி? இது யார் செய்தது? தேவன் செய்தது. இயேசுவையே குறித்து அறியாத ஒரு மனுஷனை இயேசுவை குறித்து போதிக்கும்படியாக மாற்றினது யார்? இது தேவன். தேவனே அன்றி வேறு ஒருவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அன்றி வேறு ஒருவரும் இல்லை. அருமையான சுவர்ணேஸ்வரனுடைய வாழ்க்கையில அடுத்த நாளைக்கு அடுத்த சண்டையை பார்க்க போறோம். உன்னுடைய உத்தரவாதம் உண்டு, அதை குறித்து அப்ப பார்ப்போம். ஏதோ இயேசு எல்லாம் செஞ்சிட்டார் நான் பேசாம இருக்கின்றதுல, வேதம் அதை குறித்தும் போதிக்கிறது, அதை குறித்து தெளிவாய் போதிக்கிறது. தேவனுடைய காரியங்கள் இதுல மறைவு என்பது கிடையாது. இன்னும் அடுத்து நீங்க பார்த்தீங்கனால் யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆகவே அவருடைய உயிரை தன்னுடைய ஜனங்களுக்காகத்தான் கொடுத்தார். இயேசு உலகத்துக்காக மரிக்கவில்லை. இயேசு தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காகவே மரித்தார். ஒருவேளை இதை கேட்கும்போது ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஆனா வேதம் தெளிவாய் போதிக்கிற உண்மை அதுதான். என்ன கேட்டா, நீங்க தெளிவாய் நீங்க பார்ப்பீர்களா, அடுத்த பகுதியை நீங்க பார்ப்பீர்களானால் பொதுவான கிருபையும் சிறப்பான கிருபையும் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறார், ஆனா இந்த உலகத்துல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஒருவேளை நீ நினை கேட்கலாம், ஒருவேளை உனக்குள்ள நான் பேசுகிற சத்தியம் தூண்டுமானால் நீ என்ன பண்ணுவேன்னா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமா தானா? உனக்குள்ள அந்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுதுதான் அந்த எண்ணம் தூண்டுதலே வருங்க. இல்லைன்னா அந்த எண்ணம் தூண்டுதலே உனக்குள்ள வராது. பேதுரு ஒன்று சொல்றாரு, அதை ஒரு பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்ன கேட்டா, உன்னுடைய வாழ்க்கையில மெய்யாலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது முதலாவது உனக்குள் எழும்புகிற சத்தியம் என்னவாக இருக்கும் என்று சொன்னா இதுவாக இருக்கும். 2 பேதுரு 1:22 இங்கே பாருங்க, 10வது வசனம் யாராவது வாசிங்க. 322வது பக்கத்துல ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நீ தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாவா இருந்தா இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, நான் உண்மையாலுமே ஆண்டவருடைய பிள்ளைதானா இல்லையா? இல்லைன்னா இந்த உலகத்தோடு நான் அனுபவிக்கிற எல்லாம் முடிஞ்சு ஐஸ்வர்யனை போல நரகத்துக்கு தான் நான் போகணா? உடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு, டு மேக் இட் சர்டன், அதை குறித்த ஒரு ஜாக்கிரதை. உன்னால அங்கே அமைதியாக இருக்க முடியாது, மற்றவர்கள் எல்லாம் வேற மாதிரி போவாங்க, ஆனா உனக்குள்ள அந்த ஆவியானுடைய கிரியனால யூ பி ரெஸ்ட்லெஸ், உனக்குள்ள அந்த ஆழமான தூண்டுதல் ஏற்படும். அல்லன்னா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கு செத்தா என்ன, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சத்தா என்ன, தெரிந்து கொள்ளப்படாத சத்தா என்ன, எனக்கு அதை பத்தி இல்லை, எனக்கு இன்றைக்கு இந்த காரியம்லாம் பிரச்சனை, இது எனக்கு தீர்ணும். அருமையான சுவர்ணேஸ்வரி, பரிசுத்த ஆவியான் செயல், நான் இதை பெரிய அத்தினால கொண்டு போக வேண்டிய காரியம். முன்னால உங்களுக்கு ஒரு இதாக சொன்ன, அடுத்தது நீங்க பார்த்தீங்களானால் அப்படியானால் யோபான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. யோவான் ஸ்நானகன் சொன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி.
அப்படியா? அப்ப இயேசு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தாரா? அப்ப எல்லாருமே இல்லை நான் மோட்சத்துக்கு போகணும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய அந்த பாவத்தை சுமந்து தீர்த்தாருன்னு அடுத்து நீங்க பாருங்களேன். அப்படியா எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டுமே? ஆனா எல்லாருமே ரட்சிக்கப்படுறதில்லையே. அடுத்தது எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லையே. இயேசுவின் மரணம் வேதத்தில் எவ்விதம் சித்தரிக்கப்படுகிறது? இது ஒரு பெரிய டாபிக். ஆனா இயேசுவின் மரணம் நாலு விதங்களில சித்தரிக்கப்படுகிறது. இது கொஞ்சம் கடினமான இதுதானே. ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு விளக்கமாய் என்னன்னா, முதலாவது நாலு வார்த்தைகளை இயேசுவின் மரணத்தை குறித்து பேசுகிறது. முதலாவது ரான்சம், அதாவது ஒரு அடிமை இருக்கான்னா அந்த அடிமை என்ன பண்றா, ஒரு பணத்தை ஒரு ரான்சம் கொடுத்து, இவ்வளவு பணம் வந்தா 10,000 ரூபா நீ எனக்கு அடிமை. ஒருவேளை ஒரு தாய் தகப்பன் விட்டுறாங்க, ஆனா அந்த 10,000 ரூபாயை கொண்டு போய் கொடுத்தோன்னு அந்த அடிமையை விட்டுடுறாங்க. ரான்சம்னது அதாவது முழு தொகையாய் செலுத்தினது. இரண்டாவது ரெக்கன்சலேஷன், அதாவது தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற பகை அதை அவர் கொண்டு வந்து செலுத்துறார். மூன்றாவது ப்ரொபிஷியேஷன், அதாவது தேவனுடைய கோபாக்கினை உன் பேரில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை அறியாத ஒவ்வொரு மனிதன் பேரிலும் தேவ கோபாக்கினை மயிரிழையில தொங்கிக் கொண்டிருக்கிறது. நேற்று காலையில திடீர்னு தண்ணி இல்லாதனால இந்த மோட்டரை கொண்டாந்தாங்க இந்த டேங்க்ல. கொண்டாந்த உடனே மேல கொண்டு போய் அந்த பைப் இழுக்கணும்னு சொல்லி வேற கயிறே இல்லை, ஒரு பிளாஸ்டிக் கயிறு தான் இருந்தது, சின்ன பிளாஸ்டிக் கயிறு. அதை கட்டி மேலிருந்து விட்டு அதை இழுத்து அதை டேங்கில் போட்டுட்டு முடிச்சதுனால நான் இந்த கயிறை அதனால் வெயிட்டோட அந்த பைப் இருக்குங்க, ஹெவி வெயிட்டாக இருக்கு. அந்த பிளாஸ்டிக் கயிறுன்றதுனால அதை நான் ரெண்டும் பிடிச்சி மெதுவாக விட்டுட்டு இருக்கும்பொழுது கீழே இருந்தவர் என்ன பண்ணார், பிடிச்சி அப்படியே சர்றன்னு இழுத்தார். இழுத்தோடனே கையில் அப்படியே இந்த கையெல்லாம் அப்படியே அறுத்து இதாகி போயிடுச்சு. அப்போதான் நினைச்சேன், இயேசு ஆணிகள்னால கடாவப்பட்டார். இதுக்கே இப்படின்னா, எனக்காக மறித்த அந்த இரட்சகர், அவருடைய பட்ட பாடுகள், அவருடைய காரியங்களுக்கு நான் நன்றியற்றவனா எப்படி வாழ முடியும்? நான் எப்படி அவருக்கு பிரியமெல்லாம் வாழ முடியும்? தேவ கோபாக்கினை அவர் தீர்க்கும்படியாக நான்காவதாக சப்ஸ்டியூட், அதாவது ஒரு இடத்தை நீ சிலுவையில மறித்திருக்க வேண்டும், நான் மறித்திருக்கணும். ஆனா அவரு அதை நரகத்தில் நீ நானும் பட வேண்டிய பாடை அவர் அனுமதித்தார். ஆகவே அதை விளக்கும்படியாக நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் அடுத்து பாருங்களேன். மத்தேயு 20:28 பாருங்க. அதாவது எதுக்காக சொல்றேன்னா, தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்காக அவர் இந்த கிரயத்தை செலுத்தியிருப்பார். ஆனால் அவன் விடுதலையாக்கப்படணுமே, விடுதலையாக்கப்படலையே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மாத்திரமே அவர் செலுத்தின கிரயத்தினால They are redeemed. மத்தேயு 20:28 பார்த்தீங்கன்னா, வேதம் தெளிவா சொல்லும்படியான காரியம் இது. இது தேவனுடைய சத்தியமாக சொல்லப்படுகிறது. இங்கே 20:28 யாராவது வாசிங்க பார்க்கலாம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருள், அநேகரை நாட் ஆல், அநேகரை மீட்க ரான்சம் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார். He paid a ransom for you. உனக்காக நீ ஒரு பாவத்தின் அடிமையாய் வாழுகிற உன்னை தூக்கி எடுக்கும்படியாக, எந்த ஒரு பாவமும் உன்னை அடிமைப்படுத்த கூடாதபடிக்கு உன்னை மேலே எழுப்பும்படியாக He paid a ransom. ஆகவேதான் விடுதலை. ஒரு காலத்துல அறையில நான் உட்கார்ந்து, யார் என்னை விடுதலையாக்க கூடும்? என்னுடைய பார்வையில சுத்தம் இல்லை. ஐ ஆம் த மோஸ்ட் விக்கெட் ஃபெலோ. ரகசியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், யார் என்னை விடுதலையாக்க கூடும்? ஜீசஸ் பெய்ட் த ரான்சம். அயசு மீட்கும் பொருளா எனக்கு செலுத்தினதுனால இன்றைக்கு விடுதலை. மெய் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அந்த விடுதலையானது உண்மையான அனுபவபூர்வமான ஒரு காரியம். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக He paid a ransom. அடுத்தது பாருங்க, ரோமர் 5:10.
இங்கே தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ரெகன்சிலேஷன், தேவ கோபாக்கனை உன் பேரில் இருக்கிறது. அருமையான சோர்னே சோரியே, நேற்று நான் நினைக்கல என் கை ரெண்டு இப்படி ஆகணும் காலையில், ஆனால் திடீர்னு இப்படி ஒரு காரியம் ஆச்சு. ஆனால் பைகா உடனே வேற எங்கே போகிறது, நானே ஒரு டிடியை வாங்கிட்டு போய் நானே போய் ஊசியை போட்டுக்கிட்டேன். நினைக்கல. வாழ்க்கை என்பது இட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் கேம். உனக்கு அடுத்து என்ன நடக்கும் தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உனக்கு இறக்கும் உள்ளவராக ஜீவன் பலனை கொடுக்கிறார். தேவ கோபாக்கினை உன் பேரில் இருக்கிறது. ஆனா அதிலிருந்து விடுபட முடியாத ரெகன்சிலேஷன், இட்ஸ் ஒன்லி காட். அடுத்து த வேர்ட் ப்ரெபிஷியேஷன், அதாவது கிருபாதார பலி. பழைய ஏற்பாட்டில் ஆடுகளை வெட்டுகிறதை பார்த்து அதை சித்தரித்து பேச எனக்கு நேரம் இல்லையே. இயேசுவினுடைய அந்த பலியை காண்பிக்க முடியாத ஒரு காரியம் ப்ரெபிஷியேஷன். அங்கே வேதம் சொல்லுகிறது அமிதமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன். தேவன் உன்பேரில் கோபமாக இருக்கிறார். அவருடைய கோபாக்கினை நீக்கி அவரை திருப்திப்படுத்த முடியாத செய்த காரியம். அடுத்து நீங்க பாருங்க, ஒன்று 4:10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக. To appease God's anger. இன்னைக்கு இயற்கை சக்தி எல்லாம் திடீர்னு பயங்கர அழிவு சபிக்கப்பட்ட ஒரு உலகத்தில் God's anger is hanging. அது சொன்னால் தண்ணி கொண்டா, இந்த 2 மாதம் சேலத்துக்கு தண்ணி வரலன்னா அவ்வளோ மழை பெய்யலன்னா ரொம்ப கஷ்டம் சார். Why? God's wrath, God's curse. ஏன் நிலநடுக்கம், அழிவு, நாசம், மோசம்? ஆகவே தேவன் கிருபாதார பலியாக தேவனுடைய கோபாக்கினையில் என்று மீட்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, ஜீசஸ் டெத் ஆன் த கிராஸ் வாஸ் அ சப்ஸ்டிடியூஷனரி அட்டோன்மெண்ட் ஃபார் சின். அதாவது ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லிட்டார். ஈசாக்கை கூட்டிக் கொண்டு அங்கே பலி செலுத்தும்படியாக பலிபீடத்தின் மேல கையை கட்டி கடத்தப்படுகிறான். ஆபிரகாம் வெட்டும்படியாக அங்கே கத்தியை தூக்கும் பொழுது, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டனை கொன்று செய்யாதது, அங்க பாரு ஆட்டுக்கடா இருக்கு அதை எடுத்து பலியிட. இன்ஸ்டெட் ஆஃப் ஐசக், ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடா, அதுதான் இந்த தெய்வகுமாரன். அருமையான சோர்னே சோரியே, இவ்வளவு தூரம் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த இந்த ஆண்டவருக்கு நீ செய்கிற துரோகம், அவரை நீ வேண்டான்னு சொல்லுகிற காரியம், அவரை நீ அலட்சியப்படுத்துறது, இதை தவிர உன்னுடைய வாழ்க்கையில வேறொரு துரோகம் உண்டா? நீ சொல்ற இயேசுவே எனக்கு வேண்டாம், ஐ நோ வாட் டு டூ, எனக்கு தெரியும், நான் உம்மிடத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓ வேதம் சொல்றது இஸ் எ சப்ஸ்டிடியூஷனரி அட்டோன்மெண்ட் ஃபார் சின்ஸ். அடுத்தது அவேதான் 2 கொரிந்தியர் 5:21. நான் ரொம்ப வேகமாக தான் போக வேண்டியதாச்சு, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் நம்ம, ஆனால் வருகிற காலங்களில் இதை பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக விளக்கப்படுத்தும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை இந்த சத்தியத்தினால தாங்க விடுதலை பெற்றேன். உண்மையான சத்தியம் என்னை விடுதலையாக்கிற்று. 2 கொரிந்தியர் 5:21 என்ன வாசிக்கிறோம்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை எனக்காக பாவமாக்கினார். ஓ காட், நான் நரகத்தை அனுபவிக்கணும், நான் தான் இதை அனுபவிக்கணும், எனக்காக நீர். அமையாலே கர்தார் சிங் என்ற ஒரு வாலிபன், சீக்கிய வாலிபன், அவருடைய காலத்தில் திபெத்தில் போய் அவனுடைய சத்தியத்தை அறிவிக்க போனார். அப்போ அவரை பிடிச்சி புத்த மத லாக்கா லாமாக்கள் யாக் என்ற எருதனுடைய அந்த தோலை சுருட்டி போட்டாங்க. வெயிலில் போட்டு அது அப்படியே சுருங்கும், சுண்ட சுண்ட அப்படியே எலும்பெல்லாம் அப்படியே முறுக்கிங்க.
பெரிய கூட்டமா இருக்கு, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கத்தார் சிங் உன்னை கேட்டாரு, என்னுடைய இந்த கையை வெளியே மட்டும் விடுங்க. வெளியே விட்டோடனே ஒரு பேனா கொடுத்து அவர்கிட்ட இருந்த அந்த வச்சிருந்த ஒரே பைபிளை பக்கத்தில் இருந்தது, அதை கொஞ்சம் தள்ளி விடுங்கன்னு சொல்லிட்டு, இயேசுவே எனக்கு இன்னும் எத்தனை உயிர் கொடுத்தாலும் உமக்காகவே நான் கொடுப்பேன். மறிச்சிட்டாரான் அந்த பைபிள் எடுத்துட்டு போன மனுஷன் இயேசுவின் சீடனாக மாறினான். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் பலி என்பது உன்னுடைய வாழ்க்கையில உன்னை ஆழமாய் பாதிக்கக்கூடிய ஒரு சத்தியம். இது உண்மை. கட்டுக்கதையை நான் போதிச்சா நான் இங்கே இருக்க மாட்டேன். என்னை போன்ற எத்தனையோ மக்கள் அந்நாளினுடைய வாழ்க்கையில நம்முடைய நேரம் கடந்து போயிடுச்சு. உன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார். நீ ஆண்டவருடைய பிள்ளைதானா? உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பே. ஆண்டவரே என்னை மன்னியும். என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை அறியாம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த உலக அற்ப காரியங்களுக்கு நான் முதலிடம் கொடுத்து உம்மை நான் புறக்கணிக்கிறேன், வேதனைப்படுத்துறேன், துக்கப்படுத்துறேன். கண்களை முடிஞ்ச வைப்ப அன்புள்ள ஆண்டவரே, இப்படி அருமையான சத்தியத்துக்கு ஆய் ஸ்தோத்திரம். ஏசு ஆகவேதான் பவுல் சொன்னார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே கொடுத்த இயேசு கிறிஸ்து. ஆவியானவரே, நீர் ஒருவரே ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல பேச முடியும். கிருபையாயிரம் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.